Hi, Vanakkam, welcome to Raji's Kitchen. இன்னைக்கு ஒரு breakfast recipe தான் பார்க்க போறோம். ஜவ்வரிசி, உப்மா, கிச்சடி என்ன வேணா சொல்லலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எதுவுமே வேணா. சிம்பிளா ஒரு நான் சொல்ற பொடி எல்லாம் வச்சு பண்ணினா போதும், சீக்கிரமா ஆயிடும். என் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜவ்வரிசிய வந்து நான் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு கொஞ்சம் வேக வச்சு எண்ணெய் விட்டு நான் லைட்டாக எண்ணெய் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் வேக வச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அமுங்கணும். ஸோ இது எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டால் தான் கொஞ்சம் அது ஒட்டாமல் இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, நான் சொன்னல பொடி என்னென்ன வேணும்னு. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, இட்லி மிளகாய் பொடி தான். இட்லிக்கு போட்டுப்போம்ல அந்த இட்லி மிளகாய் பொடி. இது வந்து ட்ரை மேங்கோ பவுடர், காஞ்ச மாங்காய் பொடி. இது வந்து வேர்க்கடலை எள்ளு ரெண்டையும் வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், பெருங்காயம், கொஞ்சோண்டு சில்லி பவுடரை எடுத்துருக்கேன் 1/2 ஸ்பூன். உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன், எண்ணெய் காயிடுது. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் சொன்னல அதை நான் போட்டுக்கிறேன். நல்லா பொரியணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கேன் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கல இந்த பொடி, மஞ்சள் தூள், பெருங்காயம், கொஞ்சோண்டு சில்லி பவுடர், இட்லி மிளகாய் பொடி, ட்ரை மேங்கோ பவுடர், வேர்க்கடலை எள்ளு ட்ரை ரோஸ்ட் பண்ண பொடி, அவ்வளோதான். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, வெஜிடபிள்ஸ் எதுவும் வேண்டாம். நான் சொன்ன பொடியை வச்சு ஒரு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்ங்க. அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதுக்கு வேணும்னா நீங்கள் வேர்க்கடலை போட்டுக்கலாம். நான் அந்த பொடிச்ச பொடி சொன்னல, வேர்க்கடலையும் எள்ளும் ட்ரை ரோஸ்ட் பண்ண பொடின்னு சொன்னல, அதையும் போட்டு நீங்கள் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.